கபாலி படத்தோட விமர்சனமும் அதோட வெற்றியும் சரி நம்ம எதிர்பார்த்தது தான். அது அது இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வரும் அப்படின்றது வந்து முன்கூட்டியே தீர்மானிச்சது. ஆனால் என்னென்னா சில மோசமான விமர்சனங்கள் வந்து தனி மனித தாக்குதல் தவிர்த்துட்டு மற்ற சில விஷயங்கள் வந்து நம்ம ஆரோக்கியமாக இதை எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து திரும்பவும் வந்து ரஜினி சாரே என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தது அப்படின்றது எனக்கும் ஒரு இன்பதிச்சு தான். ஏன்னா வந்து அவங்க திரும்பவும் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் என் மேலே ஒரு நல்ல பேர் இருக்குது அவர்கிட்ட, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அந்த நல்ல பேர் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு மட்டும் தெரியும். ஏன்னா என்னுடைய உழைப்பு, என்னுடைய டீமோட உழைப்பு, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சம்மந்தமாக தான் வந்து சரி ஒரு முறை நேராக மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்போ சௌந்தர்யா மூலமாக தான் நான் திரும்பவும் நான் போனேன். சௌந்தர்யா தான் என்கிட்ட வந்து பேசினாங்க, அப்பா அவங்கள மீட் பண்ணலான்ற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் போய் மீட் பண்ணுறப்போ வந்து சார் சொன்னார் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு திரும்பவும் கிடைச்ச ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் திரும்ப நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய நடிகர் கூட திரும்பவும் ஒரு படம் நான் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை இன்னும் வந்து கரெக்டாக நான் பண்ணுன்றதுக்காக என்னுடைய ஒர்க்கில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். இந்த மெட்ராஸ் படம் வெளியான பிறகு அடுத்த ப்ராஜெக்ட் எந்த இதாக எடுக்கணும்? மெட்ராஸ் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சாருக்கு தான் வந்து நான் வந்து கமிட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த டைமில் தான் ரஜினி சார் கூப்பிட்டு நம்ம இதை பண்ணலான்னு சொன்னாங்க. இப்போ திரும்பவும் ஞானவேல் சார் தான் பண்ண வேண்டியது இருந்தது. திரும்பவும் ரஜினி சார் கூப்பிட்டு பண்ணியிருந்தால ஞானவேல் சார் தான் வந்து எனக்கு வந்து சரி நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஞானவேல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அது மகிழ்ச்சி அப்படின்றது வந்து என்னோடய இது தான். பொதுவாக வந்து கை கொடுத்துக்கிறப்போ இந்த பாய் தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லாமல் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றது வந்து நான் முதல்ல நானே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அது வந்து பழக அதாவது எல்லாருமே இது மகிழ்ச்சின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் சௌந்தர்யா மேம் அவங்கள வந்து மீட் பண்ணி பேசுகிறப்போ நான் மகிழ்ச்சின்னு தான் சொல்கிறப்போ அவங்களுக்கு இந்த வார்த்தை அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சார்கிட்ட பேசுகிறப்போ இது சொன்னேன். அப்போ எல்லாருமே பற்றி பேசுகிறப்போ சொல்கிறப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தையாக இருக்கிறப்போ வந்து இது நம்ம படத்தில் பயன்படுத்தலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சௌந்தர்யா மேமும் சொன்னாங்க ரஞ்சித் எப்படியாவது நீங்கள் இதை வந்து படத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடைக்கும்லாம் தெரியாது. ஆனால் ரஜினி சார் வந்து பேசுகிறப்போ பெரிய ரீச் கிடைக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போனாலுமே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கை கொடுக்குறப்போ மகிழ்ச்சின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து பரவாயில்ல அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வார்த்தையாக மாறியிருக்கு அப்படின்றது வந்து செம்ம சூப்பரான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ரஜினி சார் சொன்னால் இது பெரிய ரீச் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த படத்தில் நிறைய டயலாக் அவர் வச்சு பேச வச்சுருக்கோம். அது மகிழ்ச்சியும் அதில் ஒன்று. அவர் பேசுறதுனால இவ்வளோ பேர் ரீச் ஆச்சுன்னு நம்ம வந்து இது ஒத்துக்கணும் நம்ம. ஏன்னா அவரோட பவர் அந்த மாதிரியான ஒரு பவர். ஏன்னா எளிய மக்கள்கிட்ட கூட இன்றைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைங்க கூட வந்து கபாலிடான்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ரஜினி சாரோட ரசிகர்களாக இருக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம வந்து அவரை வச்சு சில நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இந்த வார்த்தையும் சரி சில அரசியல் வசனங்களும் சரி இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அது கரெக்டாக மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்குன்றதில் பெருமை யோசிச்சினோம். வந்து என்னுடைய சினிமா பாணி வேறு, ரஜினி சாரோட சினிமா பாணி வேறு, அவர் தொடர்ந்து அவருடைய படங்கள் வேறு மாதிரி தான் இருக்குது. அப்படின்றப்ப நானும் அதே மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவர் கூப்பிடல. அதுதான் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி ரஜினி சாரை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நான் நினச்சேன். அப்படி தான் நான் எடுத்தேன். அந்த மாதிரி இப்போது டீசரு நான் ரிலீஸ் பண்ணுறப்ப கூட டீசர் வந்து கமர்ஷியலாக இல்லைன்றது தான் ரஜினி சாரோடைய கவலையை. இது என் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் அதை ட்ரை பண்ணேன். சரி இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், படத்தை ஒரு சீன் மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். ஆனால் அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு அது. ஏன்னா அதில் வர ஸ்டைலு இதோட விஷயங்கள் அப்புறம் லுக்லேருந்து எல்லாமே அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப காமன் மேனாகவே காட்டிகிட்ருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க நான் காட்டுறது எல்லாமே ரொம்ப மாசாக தான் பார்த்துருக்காங்க. இதுதான் பெரிய டிஃப்ரெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு படத்தை பார்க்குறதுக்கு தயார்படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு இயக்குனர் வேலை. நான் கட் பண்ண ரெண்டு டீசருமே வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைட் படம் மாதிரியான ஒரு டீசராக இருந்தது தான் அது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் ஆனால் இன்னொரு டீசர் ஒன்று கட் பண்ணியிருந்தேன், முழுக்க முழுக்க எமோஷ்னல் வேல்யூவோடு இருந்த டீசர். அது வந்து வராமல் போயிடுச்சு. மேபி அது வந்திருந்தால் முன்னாடியே வந்து ரசிகர்கள் வந்து வேறு மாதிரி ஒரு படம் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து
அவங்க ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ரசிகர்கள் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. யாருக்குமே இந்த படம் பிடிக்கல, எல்லாருமே வந்து ஆமாம் அது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா செகண்ட் டே தேர்ட் டேக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் வேறு மாதிரியான ஒரு படம்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க ஆசைப்பட்டாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுனவங்க எல்லாமே திருப்பி எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ என்னுடைய படங்கள் எல்லாருக்குமே வந்து லுக் வந்து அழகாக நான் செட் பண்ணிவிடுவேன். இதில் வந்து என்னென்னா ரஜினி சார் நம்ம படத்தில் பண்ணுறேன்னு நான் யோசிச்சது என்னென்னா அவரோட வயசை நம்ம அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம யோசிக்கிறப்போ வந்து தாடியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். சரி தாடியோடு இருக்கிற ஒரு இவருனா மலேசியாவில் இருக்கிற டான்னா அவர் எப்படி இருப்பார்னா கோட்டு சூட்டு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம். இந்த லுக் எல்லாமே வந்து என்னென்னா ஒன் பை ஒன்னாக ஆட் ஆனது தான். இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் தாடியும் வந்து வெள்ளையாக வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. ரஜினி சாருக்கும் அந்த தயக்கம் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ வந்து தாடியில் கொஞ்சம் கருப்பு கலர் அடிச்சு நாங்கள் வந்து பார்க்குறப்போ சுத்தமாக நல்லாவே இல்லை. ரஜினி சார் இதை அக்செப்ட் பண்ணார், இது நல்லாவே இல்லை எடுத்துருவோம், ஃபுல் தாடியோட ஒயிட்டாகவே நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினார். இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நான் சார் எல்லாமே உட்காந்து பேசி அதை செட் பண்ணி தான் வந்து கொண்டு வந்தோம். ஒரு ஆக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். நான் ஒவ்வொரு எந்த கதையாக இருந்தாலுமே ஒரு கேரக்டரை நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபீச்சரை கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ஒரு 75% வந்து ஒரு ஆக்டரோட வெற்றி அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த படத்தில் வந்து ரஜினின்ற ஒரு மாஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே இருக்கிற ரியாலிட்டி வந்து எளிமையாக இருக்கிறது தான். நீங்கள் அவருடைய வெளியே வந்து அவர் இன்னும் வந்து அவரை பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது படத்தில் வேறு மாதிரியும், ஆனால் நேரில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற அந்த தன்மை இருக்குதுல்ல அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றப்போ அந்த எளிய தன்மையை நான் திரைப்படங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னப்ப நான் யோசித்தேன். அப்படி தான் இது வந்து பெரிய ரீச் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து கதை எழுதி முடித்து சார்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் முதல் முறையாக ஃபுல் ஸ்கிரிப்டை படித்தேன்னு வேற என்கிட்ட சொன்னார். ரெண்டு முறை வந்து படிச்சிருக்காரு என்னுடைய கதையை. படித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஷூட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் போனோம். ஸ்பாட்டில் கூட வந்து கரெக்ஷன் சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். என்னுடைய ஒர்க்கில் எந்த தலையீடும் இல்லாமல் என்னை வந்து நான் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் சார். நல்ல டைரக்டராக இருக்கணும்னு தான் நமக்கு வந்து. இப்போ நான் அட்டை கத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்தது காமெடி படம் பண்ணணும்னு கேட்குறப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு பண்ண தெரியாது அது காமெடி. முதல்ல அட்டை கத்தி நான் காமெடி படமாகவே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான ஒரு படம். அதில் இருக்கிற சில சம்பவங்கள் நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுருக்குதுன்னா அது வந்து காமெடி படமாக இருக்காதுன்னு என்னுடைய ஐடியா. அது ஒரு ரெகுலர் ஃபார்மட் மூவியும் கிடையாது. அட்டகத்தி பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் சைடு ஸ்க்ரீன் ப்ளே சைடு எல்லாமே வேறு மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு ஒரு கிளைமை மிடில்லு இந்த மாதிரி வந்து எந்த இதுவுமே இல்லாமல் வந்து ஒரு நீரோட மாதிரி வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஒருத்தனுடைய ஒரு வாழ்க்கையை வந்து பதிவு செஞ்ச ஒரு படம் அது. அப்படின்னு பண்ணுறப்போ ரெண்டாவது படம் வந்து அதே மாதிரி காமெடி படம் வந்து கேட்குறப்போ நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் மெட்ராஸ் நாப்பேன். உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது ஒரு படைப்பாளனை செழுமையாக்குறதுக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தேவை. விமர்சன கலை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இங்கே விமர்சனம் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னா சில விமர்சனங்களை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த கபாலி சம்மந்தமாக பேசப்பட்ட எழுதப்பட்ட விமர்சனங்கள் நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதில் சில விமர்சனங்களை நான் வந்து படிக்கிறேன். படிக்கிறப்போ என்னுடைய அடுத்த படங்களில் உண்மையிலேயே நான் இதில் செஞ்சுருக்கிற தவறுகளில் வந்து நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன். என்னுடைய ஒவ்வொரு படமும் அப்படி தான். அட்டகத்திலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் என்னுடைய முழுமையான படமாக எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் இல்லை. கபாலியும் அப்படி தான். அது சமயத்தில் வந்து ஏன் முழுமையடையலை அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே நான் வந்து நுழையிற மாதிரி தான் என்னுடைய விமர்சகர்கள் அதுக்குள்ளே வந்து என்னுடைய கேள்விகளை தூண்டி விடுறப்போ நான் அதுக்கான பதிலை தேட ஒரு ஆளாக இருக்கேன். இந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கிறேன். இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவசியம் தேவை. இதை மீறி வந்து நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிற விமர்சனங்கள் இல்லை இன்னொருத்தர் யோசிக்கிற மாதிரியான ஒரு படம் என்னால் எடுக்கவே முடியாது. அது அவங்க தான் எடுக்க வேண்டிய ஆளாக இருப்பாங்க. நிச்சயமாக அது என்னால் முடியாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய படைப்பில் என்னுடைய படைப்புலகத்தில் நான் எப்படி என்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற இடத்துலருந்து நான் பார்க்குறப்போ சில விமர்சனங்கள் எனக்கு ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் அந்த தனி மனித காழ்ப்புணர்ச்சி தனி மனித தாக்குதலுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே அங்கே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு பெருசாக தோணவும் தோணும். நான் படிக்கிறப்போ அது வந்து எனக்கு நான் படிக்கிறப்பே தோணிடும் இது எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடும். அதனால் அதை கண்டுக்கிறது இல்லை. அதாவது சக மனுஷனை மனுஷனாக பாவிக்கிற மனுஷனாக ஏற்றுக்கிற ஒரு தன்மை வந்து யாருக்குமே இங்கே இல்லை. இந்த இந்த உலக சூழலில் வந்து மனுஷனை மனுஷனை அடிமையப்பட்டது மனுஷனை மனுஷனுக்குள்ளே வந்து ஈக்குவலிட்டி இல்லாமல் பார்க்குற ஒரு தன்மையோடு ஒரு கேவலமானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த தன்மை வந்து மனுஷனை மனுஷனாக ஏற்றுக்கிற ஈக்குவாலிட்டியை பார்க்குற தன்மை வந்து ரஜினி என்கிற ஒரு எளிய அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்கிட்ட இருக்கிறப்போ இதை விட அவர் சூப்பர் ஸ்டாராக அவர் தான் இருக்கிறாருன்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
மனுஷனை மனுஷனாக பாவிக்கணும், அதுதான் வந்து இந்த உலகத்தோட ஆகப்பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதை ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாக அன்றாட பண்ணிகிட்டு இருக்கிறவர் தான் வந்து ரஜினி சார். சினிமா அப்படின்றதே வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கையோட நான் பார்த்த பழகிய மனிதர்களுடைய ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான் என்னுடைய கதைகள், என்னுடைய கதை உலகம் எல்லாமே. நீங்கள் எந்த கதையாக எடுத்துக்கலாம், எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் பார்த்து பழகிய யாரோ ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது சினிமா அட்டகத்தியாக இருக்கட்டும், இல்லை எந்த படமாக இருக்கட்டும், அது வந்து என்னுடைய லைஃப்பில். இப்போ எங்கள் அம்மா எல்லா படத்துலையுமே இருப்பாங்க, எங்கள் அப்பா எல்லா படத்துலையுமே இருப்பார், ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சில பேரால் கண்டுபிடிக்க முடியும், ஒரு சில பேர் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோதான். என்னுடைய உலகம், என்னுடைய நான் வாழ்கிற இடம், நான் பார்த்த மனிதர்கள், என்னுடைய எல்லா திரைப்படங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரஞ்சித்து சில இடங்களில் கபாலியாக இருக்கிறார், ஆனால் எல்லா இடங்களும் அப்படி கிடையாது. எனக்கு எங்கள் தாத்தா ரொம்ப பிடிக்கும், விசிட் பஞ்சாயத் சாரம்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல இருக்கார். அதில் அந்த மாதிரி நான் பார்த்த சில ஆளுமைகள் வந்து நான் குமுதவல்லியும் கொண்டு வந்துட்டீங்க. பாட்டி குமுதவல்லிக்கும் பேர் மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன் நான். ஆனால் குமுதவல்லி கேரக்டர்ன்றது வந்து நம்ம யோசிக்கிற ஒரு கேரக்டர். பெண்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம், சந்தோஷப்படுவோம்ல, ஒரு திமிரை நம்ம ஆளுகிற, இல்லை நம்ம வந்து இப்படி நீ பண்ணணும், இப்படி செயல்படணும்னு வந்து வழிநடத்துகிற ஒரு பெண்கள் நமக்கு வந்து இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரியாக நம்ம வந்து யோசிக்கிற ஒரு பெண்ணாக நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக மனித சூழலில் மனித வாழ்க்கையை காதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. லவ் மட்டுமே தான் ஒருத்தனை யோசிக்க வைக்கிது, ஒருத்தனை எழுத வைக்கிது, அவனை வாழ வைக்கிது. லவ் பண்ணலன்னா அவன் ஒரு வேலையை செய்யவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா தான், ஒரு ஒய்ஃபை வந்து நேசித்தா தான், ஒய்ஃபை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு வேலைக்கு போகிறான், ஏதோ ஒன்று செய்கிறான். அப்போ காதல் மட்டுமே தான் அவனை வந்து ஒழுங்காக வாழறதுக்கும் எல்லாத்துக்குமே அது மட்டும்தான் நிர்பந்திக்குது. அப்போ காதல் வந்து இந்த உலகத்தில் ஆகப்பெரிய மிகப்பெரிய சக்தி அப்படின்றப்போ காதல் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு, இன்றைக்கி வந்து காதல்ன்றது மிகப்பெரிய அரசியல் இல்லைங்க இந்த சமூக சூழலில். லவ் வந்து பொலிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளமாகவும் இங்கே இருக்கிறப்போ வந்து லவ் வந்து தான் வந்து ஒரு சக மனுஷனை வந்து அன்பாக பார்க்குறதுக்கும் சக தோழியை வந்து அன்பாக பார்க்குறதுக்கும் எல்லாத்துக்குமான காரணமாக அது இருக்கிறப்போ அதை நம்ம வந்து அந்த என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் அனுபவித்த சில தருணங்கள்னா படத்து மூலமாக நான் காட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய படங்களில் காதல் நிச்சயமாக இருக்கும். ஆண் பெண் மனித உறவு இருக்குது, ஆண் பெண் உறவு இருக்குதுல்ல, ஆண் பெண் உறவு தான் ரொம்ப அற்புதமான ஒரு உறவாக நான் நினைக்கிறேன். அந்த அதை வந்து சில இடங்களில் நான் வந்து சொல்கிறதுல மூலமாக எனக்கான சில என்ன சொல்கிறது சில விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல இதை நான் பார்க்குறேன்.